இல்லாமல ஈரோடு கிழக்குல ரெண்டு நாள் உன்னோட பிரச்சாரம் செம ஃபிளாப் ஆயிடுச்சு, ஃபுல் மொக்க வாங்கிட்டிய. ஏன் நம்மள அரவக்குறிச்சியிலே ஓடாதவன் படம் ஈரோடு கிழக்குல வந்து ஓடுமா என்ன? அண்ணாமலை, இந்த ஆப்பு வாங்குறதுல ரெண்டு ரகம் இருக்கு. அடுத்தவங்க வைக்கிற ஆப்புல போய் உட்கார்றது ஒரு ரகம், இன்னொன்னு தனக்குத்தானே ஒரு ஆப்பை ரெடி பண்ணி உட்கார்றது ஒரு ரகம். நீ வந்து ரெண்டாவது ரகம் அண்ணாமலை. ஏன் சொல்றேன்னா, நீ பேசுனது வந்து அப்படி இருந்துச்சு அண்ணாமலை. என் அண்ணன் உதயண்ண என்ன சொன்னாரு, இந்த மாதிரி மதுரை எய்ம்ஸுக்கு இந்த 8 வருஷத்துல மோடி வந்து ஒரே ஒரு செங்கல் மட்டும் தாங்க கொடுத்தாரு, ஆனா பாருங்க நட்டா வந்து 95% பணிகள் வந்து முடிவடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாருங்க அப்படின்னு ஒரு வாதத்தை வைக்கிறாரு. நீ பதில் சொல்லிருக்கணுமா இல்லையா? நீ என்ன சொன்ன, இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு மோடி 11 மருத்துவக் கல்லூரி கொடுத்தாருங்க, அந்த 11 மருத்துவக் கல்லூரிக்கும் 100,000 செங்கல் அனுப்புனாருங்க அப்படின்னு சொல்றியா நாமல? எப்படி அப்படின்னா, ஒரு மருத்துவக் கல்லூரிய வந்து 9,000 செங்கல்ல கட்டுவீங்களா? இந்த வித்த யாருப்பா, மோடி வித்தையா இல்ல இது அண்ணாமலை வித்தையாப்பா ஊரை ஏமாத்துறதுக்கு? அண்ணாமலை, என் அண்ணன் வந்து இந்த தடவை பார்த்தன்னா ஒவ்வொன்னும் போட்டோ எடுத்துட்டு வந்து அதை எல்லாத்தையும் மக்கள்கிட்ட நல்லா காமிச்சிட்டாரு. இதுக்கு பேர் தான் அண்ணாமலை, உங்க பொருள் எடுத்து உங்களே போடுறதுன்னு அர்த்தம், சரியா? அடுத்து ரெண்டாவது என்ன சொன்ன, இந்த மாதிரி பெட்ரோல் டீசல் விலையை வந்து மாநில அரசு வந்து வரியை குறைக்கல அப்படின்னு சொன்ன. இதெல்லாம் நீ எல்லாம் பேசலாமா நாமல? அதாவது 60 ரூபா வித்த பெட்ரோலை 104 ரூபா கொண்டு வந்து வச்சிருக்கிறார் மோடி. ஆனா எங்க தலைவர் ஆட்சிக்கு வந்த உடனே 2 மாசத்திலே பெட்ரோலுக்கு வரியில வந்து 3 ரூபா குறைச்சாரு அண்ணாமல. அண்ணாமல இன்னொன்னு தெரியுமா, இங்க ஈரோட்ல எல்லாம் மக்கள் எப்படி பேசுறாங்கன்னு, பெட்ரோல் டீசல் வரியில கிட்டத்தட்ட மோடி வந்து 26 லட்சம் கோடி ரூபா வசூல் பண்ணிருக்கிறாருங்க மக்கள்கிட்ட இருந்து. அதாவது இந்தியாவில் இருக்கிற குடும்பங்கள், 26 கோடி குடும்பம், ஒரு குடும்பத்துக்கு பெட்ரோல் டீசல்ல மட்டும் வரி 1 லட்சம் ரூபா வாங்கியிருக்கிறார் இந்த 8 வருஷத்துல அப்படின்னு சொல்றாங்க. ஏங்க அப்படியா அப்படிங்கட்டா, ஏங்கன்னு பா சிதம்பரம் எழுதுறதெல்லாம் நீ படிக்கலையாட்டு இருக்குது அப்படின்னு கேக்குறாங்க நம்மள. இன்னும் மேல என்ன சொல்றாங்க, எவ்வளவு ஷார்ப்பு தெரியுமா அவங்க, சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெய் விற்கிற வேலைக்கெல்லாம் பெட்ரோல் வந்து 1 லிட்டர் வந்து 43.95 ரூபா கொடுக்கலாங்கன்னு அப்படின்னு சொல்றாங்க நம்மள. அதனால நீ பேசுறதெல்லாம் பாத்தீங்கன்னா பிசு பிசுத்து போச்சுன்னு வச்சுக்கவேன். அப்புறம் என்னமா சொன்னாங்க, காலையில எந்திரிச்சாக்கண்ணு அந்த சிலிண்டரை பத்த வச்சோம்னா அந்த கேஸ் வேலை தான் நம்ம மனசுக்கு வந்து நிக்குதுன்னு வச்சுக்க. அதுக்கு அடுத்து வேலைக்கு போலாம் அப்படின்னு பார்த்தா பெட்ரோல் வேலை. இதுல ஒரே நிம்மதி, ஸ்டாலின் ஐயா கொடுத்த அந்த பஸ்ல வந்து ஃப்ரீயா போறோம். அப்புறம் பாத்தீங்கன்னா எங்க பிள்ளைங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு வந்து இந்த மாசம் 1000 ரூபாய் ரொம்ப உதவியா இருக்கு கண்ணு அப்படின்னு சொல்றாங்க நம்மள. நீ இப்படி களத்துல என்ன நடக்குதுன்னே தெரியாம நீ பேசிட்டு இருந்த பத்தியா, அப்ப உன்னை பார்த்து அங்க இருக்க பெண்கள் வந்து எப்படி கமெண்ட் அடிச்சாங்க தெரியுமா? ஏன்பா இவர் இந்த ரஃபேல் வாட்ச் கட்டுறதுக்கு அந்த பில்லையே கொடுக்காம இந்த ஊர் நியாயம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க நம்மள. இதுல நீ இன்னொன்னு சொன்ன பாரு, இந்த மாதிரி உதயன் வந்து எத்தனை படம் ரிலீஸ் பண்ணாரு தெரியுமா அப்படின்னு தப்பா கணக்கு சொன்ன. ஏன் நம்மள என் அண்ணன் வந்து படம் தானே ரிலீஸ் பண்றாரு, உங்களை மாதிரி மோடி மாதிரி 87,000 கோடி எல்ஐசியில வந்து சாமானிய மக்கள் கட்டின பணத்தை தூக்கி அதானிக்கு கொடுத்தாரா, இல்ல 6 ஏர்போர்ட்டை எடுத்து ஐயோ ஃப்ரெண்டு அதானிக்குன்னு சொல்லி மோடி மாதிரி கொடுத்தாரா, இல்ல எங்கேயோ இருந்த அதானியை தூக்கிட்டு வந்து வச்சு தன்னுடைய செல்வாக்கு மூலம் உலகத்திலே 2வது பணக்காரன் ஆக்குனாரா? இதெல்லாம் நாங்க செய்யல நம்மள. அதனால இந்த விஷயம்லாம் மக்கள்கிட்ட பயங்கரமா ரீச் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வீரப்பன் சத்திரத்துல வந்து நீ சொல்ற இந்த மாதிரி அண்ணன் செந்தில் பாலாஜி அவர் வந்து ஓடி ஓடி பிரச்சாரம் பண்றாரு, நின்னு பிரச்சாரம் பண்ணா கேள்வி கேட்பாங்க அப்படின்னு. அண்ணாமல அவர்னாலும் ஓடி ஓடி பிரச்சாரம் பண்றாரு, நீ என்ன பண்ற, வேலுமணி சோல்டர்லயும் தங்கமணி சோல்டர்லயும் உட்கார்ந்துட்டு சவுடால் பேசிட்டு இருக்கிற அண்ணாமல, நீ என்ன உனக்குன்னு செல்வாக்கு இருக்கா என்ன? அங்கிருந்து அவங்க தூக்கிட்டு வந்தாங்கன்னு வர்ற. அப்புறம் இன்னொன்னு அண்ணாமலை நல்லா தெரிஞ்சுக்க, அதிமுகவை பத்தி ஏதாவது கேட்டா மக்கள் என்ன சொல்றாங்க, ஏங்கன்னு அவங்களால கட்சியும் காப்பாற்ற முடியல, அவங்க சின்னத்தையும் காப்பாற்ற முடியல, மக்களை மட்டும் எங்கிட்ட இருந்து காப்பாத்துவாங்க அப்படின்னு சொல்றாங்க அண்ணாமல. அதனால ரொம்ப டேமேஜ் ஆயிரும் பாரு, நீ இப்படியே ஓடிடு அண்ணாமல, சரியா? நன்றி, வணக்கம் அண்ணாமல. என்ன நாமல ஈரோடு கிழக்குல 2 நாள் உன்னோட பிரச்சாரம் செம ஃபிளாப் ஆயிடுச்சு, ஃபுல் மொக்க வாங்கிட்டிய. ஏன் நம்மள அரவக்குறிச்சியிலே ஓடாதவன் படம் ஈரோடு கிழக்குல வந்து ஓடுமா என்ன?
அண்ணாமலை, இந்த ஆப்பு வாங்குறதுல ரெண்டு ரகம் இருக்கு. அடுத்தவங்க வைக்கிற ஆப்புல போய் உட்கார்றது ஒரு ரகம், இன்னொன்னு தனக்குத்தானே ஒரு ஆப்ப ரெடி பண்ணி உட்கார்றது ஒரு ரகம். நீ வந்து ரெண்டாவது ரகம் அண்ணாமலை. ஏன் சொல்றேன்னா, நீ பேசுனது வந்து அப்படி இருந்துச்சு அண்ணாமலை. என் அண்ணன் உதயண்ண என்ன சொன்னாரு, இந்த மாதிரி மதுரை எய்ம்ஸுக்கு இந்த 8 வருஷத்துல மோடி வந்து ஒரே ஒரு செங்கல் மட்டும் தாங்க கொடுத்தாரு, ஆனா பாருங்க நட்டா வந்து 95% பணிகள் வந்து முடிவடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாருங்க அப்படின்னு ஒரு வாதத்தை வைக்கிறார். நீ பதில் சொல்லிருக்கணுமா இல்லையா? நீ என்ன சொன்ன, இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு மோடி 11 மருத்துவக் கல்லூரி கொடுத்தாருங்க, அந்த 11 மருத்துவக் கல்லூரிக்கும் 100,000 செங்கல் அனுப்புனாருங்க அப்படின்னு சொல்றியா நம்மளை? எப்படி அப்படின்னா, ஒரு மருத்துவக் கல்லூரிய வந்து 9,000 செங்கல்ல கட்டுவீங்களா? இந்த வித்தை யாருப்பா, மோடி வித்தையா இல்ல இது அண்ணாமலை வித்தையாப்பா ஊரை ஏமாத்துறதுக்கு? அண்ணாமலை, என் அண்ணன் வந்து இந்த தடவை பார்த்தன்னா ஒவ்வொன்றும் போட்டோ எடுத்துட்டு வந்து அதை எல்லாத்தையும் மக்கள்கிட்ட நல்லா காமிச்சிட்டாரு. இதுக்கு பேர் தான் அண்ணாமலை, உங்க பொருள் எடுத்து உங்களே போடுறதுன்னு அர்த்தம், சரியா? அடுத்து ரெண்டாவது என்ன சொன்ன, இந்த மாதிரி பெட்ரோல் டீசல் விலையை வந்து மாநில அரசு வந்து வரியை குறைக்கல அப்படின்னு சொன்ன. இதெல்லாம் நீ எல்லாம் பேசலாமா நாமல? அதாவது 60 ரூபா வித்த பெட்ரோலை 104 ரூபா கொண்டு வந்து வச்சிருக்கிறார் மோடி. ஆனா எங்க தலைவர் ஆட்சிக்கு வந்த உடனே 2 மாசத்திலே பெட்ரோலுக்கு வரியில வந்து 3 ரூபா குறைச்சாரு நாமல. அண்ணாமலை இன்னொன்னு தெரியுமா, இங்க ஈரோட்டில எல்லாம் மக்கள் எப்படி பேசுறாங்கன்னு, பெட்ரோல் டீசல் வரியில கிட்டத்தட்ட மோடி வந்து 26 லட்சம் கோடி ரூபா வசூல் பண்ணிருக்கிறாருங்க மக்கள்கிட்ட இருந்து. அதாவது இந்தியாவில இருக்கிற குடும்பங்கள், 26 கோடி குடும்பம், ஒரு குடும்பத்துக்கு பெட்ரோல் டீசல்ல மட்டும் வரி 1 லட்சம் ரூபா வாங்கியிருக்கிறாரு இந்த 8 வருஷத்துல அப்படின்னு சொல்றாங்க. ஏங்க அப்படியா அப்படிங்கட்டா, ஏங்கன்னு பா சிதம்பரம் எழுதுறதெல்லாம் நீ படிக்கலையாட்டு இருக்குது அப்படின்னு கேக்குறாங்க நம்மள. இன்னும் மேல என்ன சொல்றாங்க, எவ்வளவு ஷார்ப்பு தெரியுமா அவங்க, சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெய் விக்கிற வேலைக்கெல்லாம் பெட்ரோல் வந்து 1 லிட்டர் வந்து 43.95 ரூபா கொடுக்கலாங்கன்னு அப்படின்னு சொல்றாங்க நம்மள. அதனால நீ பேசுறதெல்லாம் பாத்தீங்கன்னா பிசு பிசுத்து போச்சுன்னு வச்சுக்கவேன். அப்புறம் என்னமா சொன்னாங்க, காலையில எந்திரிச்சாக்கண்ணு அந்த சிலிண்டரை பத்த வச்சோம்னா அந்த கேஸ் வேலை தான் நம்ம மனசுக்கு வந்து நிக்குதுன்னு வச்சுக்க, அதுக்கு அடுத்து வேலைக்கு போலாம் அப்படின்னு பார்த்தா பெட்ரோல் வேலை. இதுல ஒரே நிம்மதி, ஸ்டாலின் ஐயா கொடுத்த அந்த பஸ்ல வந்து ஃப்ரீயா போறோம். அப்புறம் பாத்தீங்கன்னா எங்க பிள்ளைங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு வந்து இந்த மாசம் 1000 ரூபாய் ரொம்ப உதவியா இருக்கு கண்ணு அப்படின்னு சொல்றாங்க நம்மள. நீ இப்படி களத்துல என்ன நடக்குதுன்னே தெரியாம நீ பேசிட்டு இருந்த பத்தியா, அப்ப உன்னை பார்த்து அங்க இருக்க பெண்கள் வந்து எப்படி கமெண்ட் அடிச்சாங்க தெரியுமா, ஏன்பா இவர் இந்த ரஃபேல் வாட்ச் கட்டுறதுக்கு அந்த பில்லையே கொடுக்காம இந்த ஊர் நியாயம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க நம்மள. இதுல நீ இன்னொன்னு சொன்ன பாரு, இந்த மாதிரி உதயன் வந்து எத்தனை படம் ரிலீஸ் பண்ணாரு தெரியுமா அப்படின்னு தப்பா கணக்கு சொன்ன. ஏன் நம்மள, என் அண்ணன் வந்து படம் தானே ரிலீஸ் பண்றாரு, உங்களை மாதிரி மோடி மாதிரி 87,000 கோடி எல்ஐசியில வந்து சாமானிய மக்கள் கட்டின பணத்தை தூக்கி அதானிக்கு கொடுத்தாரா, இல்ல 6 ஏர்போர்ட்டை எடுத்து ஐயோ ஃப்ரெண்டு அதானிக்குன்னு சொல்லி மோடி மாதிரி கொடுத்தாரா, இல்ல எங்கேயோ இருந்த அதானியை தூக்கிட்டு வந்து வச்சு தன்னுடைய செல்வாக்கு மூலம் உலகத்திலே 2வது பணக்காரன் ஆக்குனாரா? இதெல்லாம் நாங்க செய்யல நம்மள. அதனால இந்த விஷயம்லாம் மக்கள்கிட்ட பயங்கரமா ரீச் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வீரப்பன் சத்திரத்துல வந்து நீ சொல்ற இந்த மாதிரி அண்ணன் செந்தில் பாலாஜி அவர் வந்து ஓடி ஓடி பிரச்சாரம் பண்றாரு, நின்னு பிரச்சாரம் பண்ணா கேள்வி கேட்பாங்க அப்படின்னு. அண்ணாமல அவர்னாலும் ஓடி ஓடி பிரச்சாரம் பண்றாரு, நீ என்ன பண்ற, வேலுமணி சோழர்லயும் தங்கமணி சோழர்லயும் உட்கார்ந்துட்டு சவுடால் பேசிட்டு இருக்கிற அண்ணாமல, நீ என்ன உனக்குன்னு செல்வாக்கு இருக்கா என்ன, அங்கிருந்து அவங்க தூக்கிட்டு வந்தாங்கன்னு வர்ற. அப்புறம் இன்னொன்னு அண்ணாமலை, நல்லா தெரிஞ்சுக்க, அதிமுகவை பத்தி ஏதாவது கேட்டா மக்கள் என்ன சொல்றாங்க, ஏங்கன்னு அவங்களால கட்சியும் காப்பாற்ற முடியல, அவங்க சின்னத்தையும் காப்பாற்ற முடியல, மக்களை மட்டும் எங்கிட்ட இருந்து காப்பாத்துவாங்க அப்படின்னு சொல்றாங்க அண்ணாமல. அதனால ரொம்ப டேமேஜ் ஆயிரும் பாரு, நீ இப்படியே ஓடிடு அண்ணாமல, சரியா? நன்றி.